கேக்கு எப்படி கூப்பிடியது வீடு பூட்டிலா இருக்குது உள்ள ஆளி இருக்குவா இல்லையானே தெரியலையே நீங்க கொஞ்சம் கூப்பிடுங்க யாமிட்டி நம்ம ராணிக்கா வீடு தானே சும்மா சொல்லி கூப்பிடு ராணிக்கா ராணிக்கா கூப்பிடு வீட்டை பூட்டிட்டு உள்ள தான் இருப்பானே அந்த கிழவி சொல்லிட்டு போச்சுல கூப்பிடலாம் வயசுல மூத்தவி நீங்க சரி நீங்க குட்டவர் மரியாதையா இருக்கும்ல அதான் பாத்தேன் அதானே என்ன ரொம்ப பல்ல இழுக்க மாதிரி இருக்குது ஏக்க வயசுல பெரியவியே நீங்க தானக்க அதான் சொன்னேன்

இவன் வேற வீட்டுல இல்லையே ராணியக்கா வீட்டுல இருக்கீங்களா கதவையே உடச்சு போட்டுருவ போல இருக்கம்மா எம்மா வாரே யாருமா நீ தாத்து ராணியக்கா வீட்டுல இல்லையோ நாங்க ராணியக்காக்கு ஃப்ரெண்ட் வந்திருக்கோம் தாத்தா என்னது ராணிக்கு ஃப்ரெண்டா ராணிக்கு இப்படி எல்லாம் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னது இல்லையா கேட்டு பாப்பேன் எந்த ஊருன்னு ஆமா எம்மா நீங்க எந்த ஊருமா எங்க ஊர் மூக்காம்பட்டி தாத்தா ராணியக்கு இங்க தானே வந்திருக்காவ அதான் பாக்க வந்தான் ம் அப்படியா ராணி இப்போ வீட்டுல இல்லையா கொஞ்சம் இருங்க வந்துருவா மாறி பார்த்துட்டு போங்க அப்படியா ஆ சரி தாத்தா நாங்க இருந்து பாத்துட்டு போறோம் உள்ள வாங்கம்மா இதுல வந்து இருங்க நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் ஏ வசந்திக்க உமால உள்ள வாங்க ரெண்டேரா யா நீ அப்படி பாத்துட்டு நிக்கிறிய வந்து இருங்க அது தண்ணி எடுக்க போயிருக்கா அப்பா ஏடி இது ராணியக்க வீடான்னு தெரியுமாட்டி இப்படி ரொம்ப சின்ன வீடா இருக்கு நம்மகிட்ட சொன்னதே இல்லை அப்படியே

நம்மா குடி உனக்கு மூக்கம்பட்டி அம்மா ஆமா தாத்தா நாங்க மூணு பேரும் மூக்கம்பட்டில இருந்தா வந்திருக்கோம் சரி சரி ஏக்கா சத்தல எனக்கு வச்சிடுங்க அக்கா ஒரே தகமா இருக்குது அடுத்த அளவு என்ன உனக்கு வரி தாரேம்மா வேண்டாம் தாத்தா நீங்களே பாவம் எதுக்கு போட்டு கஷ்டப்பட்டுட்டு நாங்களே குடிச்சிடுறோம் சே நல்ல புள்ளையா இருக்குது இது எனக்கு போதா நீ குடிக்கறியா சத்தல இருக்குது ஆ கொண்டாங்க

மாட்டே இடி இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க நடந்து வரதுக்குள்ள மூச்சு மூச்சு வாங்கு விட்டி என்ன வெயில் பத்தியா கொளுத்து கடந்து எதுக்கு தான் வந்தேன்னு தெரியல ஆமக்க இந்த ராணி அக்கா வர வீட்ல காணலையே வீட்ல இருந்தா கூட ஏதாவது திங்கதுக்காவது வாங்கி கேட்கலாம் ஒண்ணுமே கேட்கவும் வழி இல்ல இந்த தாத்த வர பாம்போல எல்லாம் இருக்காரு என்னத்தை போட்டு அவர்கிட்ட கேட்கறதுக்கு ராணிக்க இதெல்லாம் யாரும் தெரியலையா நீங்களா யாருமா நீங்க தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க நீங்க தான் சொல்லணும் நாங்க வீட்டுக்குள்ள தானே இருக்கோம் நீங்க சொல்லுங்க நீங்க யாரு என்ன இது நம்மளே யாருன்னு கேக்குது

அந்த தாத்தாயா ஆ ஆமாமா அம்மா நீ ஆமா இப்படி பேசியா ஏக்க அவ அப்படிதாங்க தான் பேசுவா அதெல்லாம் கண்டுக்கிடாதுங்க அதுக்கு ஏமா நீ இப்படி கிடந்து சிரிக்கா இப்போ நான் என்ன கேட்டடி அப்படி சரியான லூஸ் பிளேலா இருக்குது எப்படி என்னையே ஏ கிண்டல் அடிக்க உனக்கு இருக்குது சரிமா நான் சாப்பாடு வச்சிட்டு போறேன் எனக்கு நேராது ராணியக்க வந்தவனே எடுத்து சாப்பிட்டு சொல்லுங்கனே ஆ சரிங்க நாங்க சொல்லியோம் நீங்க போய்ட்டு வாங்க சரிமா சின்ன பண்ணா நம்ம ராணி அக்கா தானே எடுத்து சாப்பிட மாட்டி வயிறு வேற பசிக்குது காலையிலிருந்தே திங்காம இருக்கோம் மத்தியானம் ஆயாச்சி ஏதாவது எடுத்து திம்போம் வா எக்கு மாரி ராணி அக்கா வந்தா கோவப்பட மாட்டாவளா எனக்கும் வயிறு பசிக்கதான் செய்வது ஆனால அவட்ட ஒரு ஒருத்தர் கேட்காண்டாமா நம்மளே அவையில பாக்க வந்திருக்கோம் அதனால அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாவே வா எடுத்து திம்போம் கேட்டா சொல்லிக்கிட்டா வயிறு பசி அதான் தின்னானு ராணி அக்கா சாப்பாட்டு விஷயத்துல என்னைக்கு ஆசிருக்காவே ஒன்னும் சொல்ல மாட்டாவே அப்படியா சொல்லுதிய சரிக்கு அப்ப வாங்க நீ எல்லாத்தையும் திறந்து வச்சு என்ன பண்ணு நான் கையை மட்டும் கழுவிட்டு ஓடி வந்துறேன் எனக்கு இந்த டிபன் பாக்ஸ் எல்லாம் துறக்கே தெரியாதுக்க நான் திறந்த எல்லாம் சிந்திறான் அதான் சொல்லியே அப்படியா நல்லா திங்க மட்டும் தெரியும்ல டிபன் பாக்ஸ்ல திறக்க தெரியாதா யான் சின்ன பண்ணு யாரை ஏசியா எல்லாரும் அமைதியா தான இருக்க ஆ இந்த நாலு முடி பிளனர காதுக்குல வந்து ஓடுனதுவும் காதுல கேக்கலியோ கேக்கலட்டி என்ன சொன்னாவே

மாமா ஏன் பரதா ராணி ஐயா அப்படியா எங்க ஃப்ரெண்ட் வர ராணி அக்கா உண்டா அவி அம்மா வீடு இங்க தான் இருக்கு அவி அம்மையை பார்க்க நீ அது தான் வீட்டுல இருந்து வந்தாவளா சரி இங்க தான் இருக்கும் போலன்னு தான் நாங்களும் இங்க மரம் வந்துட்டோம் ஒரு பாட்டி தான் இங்க இதுதான் ராணி அக்கா வீடுன்னு எங்களுக்கு வழி காணிச்சிச்சு அதான் அங்க உள்ள வந்து அந்த தாத்தாவும் சரி உள்ள இருங்கன்னாரு அந்த அளவுதான் இருக்கும் இது உங்க வீடுன்னு தெரியாது பார்த்துடுங்க மன்னிச்சிடுங்க நாங்க பெரியோம் ஏட்டி வந்ததே வந்தாச்சு ஒருபடி சாப்பிட்டு போவோம் டி டிஃபன் கேரியருக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல நல்லா மனக்கு உபத்துக்க ஏதாவது சொல்லி இந்த சாப்பாடை மட்டும் வாங்கி தின்னுட்டு போயிருவோம் நாலு முடி இருக்க நாலு முடி அந்த ஆளும் விடுவேன் பெசாம கிளம்புங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்கு சோர் வேணுமாம்லா யாமுட்டி நீ என்ன பெரிய வட்ட வியானினா இப்ப ரொம்ப தான் மட்டும் நடிக்க கேட்டா வீ வேண்டானே சொல்லுவே தின்னுட்டு போங்கன்னு சொல்லுவே கேளா ஒரு வார்த்தை நீங்க வேணா கேளுங்க இருந்து தின்னுட்டு வாங்க நான் போறேன் யாரனே தெரியாத வீட்ல வந்து இருந்திட்டு திங்கணுமாம்லா இவ தின்னவே இல்ல எல்லா வீட்லயே இருந்து தும்பா யார் சோர் கொடுத்தாலும் இப்ப ஒரு மாதிரி படம் காஞ்சிட்டாலயா என்னமா இன்னும் பேசிட்டு இருக்கீங்க இடத்தை காலி பண்ணுங்க கிளை ஒரு படியால்ல துடிச்சிட்டு நிக்குது

சத்யா இந்த ஊர்ல யாருன்னே தெரிய மாட்டேங்கிட்டி பார்க்கவே எல்லாரும் நல்லா இல்லை நல்லா இருக்குதுல அங்காவ அம்மையும் ஒவ்வொரு முறை சொல்லி கூப்பிடா யாருன்னே தெரியல எல்லாரையும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நம்ம அடிக்கடிங்க வந்துட்டு போலட்டி தெரியும் எல்லாம் அம்மைக்கும் சொந்தமாக தான் இருக்கும் தானே கூப்பிடாத அம்மைக்கு சொந்தக்காரவியலாக தான் இருக்கான் மாரி இப்போ ஊருக்கு அம்மா கிளம்புதையா அம்மையை பார்த்தாச்சா ஆமா மாமியா வந்து ரெண்டு நாள் ஆகுது இந்த பிள்ளை விலைக்கு ஆசையாக இருந்துச்சு அவையெல்லாம் நின்றுட்டு வாங்கலாம் அவன் தெரியு நின்னுட்டு போவான்னு இப்போ தான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம் பார்த்துடுங்க பஸ்ஸை பிடிக்கணும்

ஐயா அத ராணியே ஒரு அக்கா அங்க வந்திருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படி இந்த மூணு பிள்ளைகள் வந்துச்சா நான் நம்ம ஊர்ல என்ன ராணி கொண்டு தெரியுமா அந்த அங்க ஒரு ராமையா இருக்கறல அவர் பொண்டாட்டி ராணி கொண்டு தெரியுமா நான் அவிய வீட்டுக்கு வலிய காஞ்சி உட்டே மூணு பேரும் அங்கலாம் நிக்கல்வே ஐயே இப்படி ஆயி போச்சே கொஞ்சமே பாப்பி அம்மா ஐயா அப்படியே மாமி என்ன தேடி இங்கே வந்துட்டாங்களா அவளு சரி நான் போய் பாக்கே நீங்க போங்க ஆ சரிமா சீக்கிரம் போய் பாரு ஆ சரி சரி இப்போ என்னக்க பண்ண இப்படி ஆயி போச்சி அதுக்கு தான் வந்து முதல்லயே சொன்னேன் ரானியக்கா வீடு எங்க இருக்குன்னு வீட்டு போன் பண்ணி கேட்டர் போவாமே கேட்டியா கேட்டா எப்பமே ஏ வீடு தே சேந்திருக்கலாம் இங்க வந்த பரோ நான் சொன்னே இது ரானியக்கா வீடு மாதிரி இல்ல சின்ன பொண்ணு ஆனா கேட்டியா ஒரு நாளை இப்ப வாங்கிட்டு வெளிய வந்து நடு ரோட்ல நிக்கா எல்லாரும் சுத்தி சுத்தி பாக்காத நடந்தத விடுங்களா இப்ப என்ன பண்ணியிருக்கு வீடு கிளம்பி பேரும பேசாம சின்ன பொண்ணே வயிறு பசிக்குது சின்ன பொண்ணே ஏதாவது வாங்கி தாயா

ரானிக்கு வந்துட்டீங்களாக்கு உங்களை தங்கத்தி அடிக்கிட்டே இருந்தோம் இது கொஞ்சமாவது மூளை இருக்கு வாட்டி மூளை இருக்கா இங்க வந்து நிக்கிறியே ஒரு போன் அடிச்சா எங்க வீடு எங்க இருக்கு அனே சொல்ல போறேன் அதுக்கு எல்லாம் இப்படி வந்துகிட்டு யாரு இப்படி இப்படி பண்ணுதிய நான் படிச்சு படிச்சு சொன்னீங்க நான் இருக்கல்ல ஒரு கூமுட்டேன் இவன கேக்க கேள்வி விட்டுடுங்க இப்படி வலி வந்து யாச்சு வாங்கி நிக்கா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ யா அம்மா படிச்சு படிச்சு சொன்னேன் நீல என்னத்த படிச்சு சொன்னேன்டா கேடி அதெல்லாம் ஒரு பியாச்சு வழக்கல சொல்லியது உடனே படிச்சு 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 சொல்லுவே அப்படி திரும்ப திரும்ப சொன்னேடா அப்படி தான் சொல்லுவே அத தான் சொன்னே ஏமா உன் பேர் ராணியா உன் ஃப்ரெண்டு மாறாமா இது என் வீட்டில் வந்து இருந்தாவோம்மா அதான் எனக்கு யாருன்னு தெரியல அதான் போயிட்டு வாங்கன்னு வெளியே சொன்னேன் நீ இந்த சண்முக மாவா தானே ஆமாக்கா அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு உங்களுக்கு நல்ல அடையல தெரியுது உங்களுக்கு ஒரே ஒரு பையன் உண்டுல நல்லா இருக்கவா கல்யாணம்லாம் முடிஞ்சிட்டா ம் அத பத்தி அம்மாக்கா கேக்கா கல்யாணம்லாம் உங்களுக்கு முடிஞ்சாச்சு அவ எங்க கூடலாம் இல்லமா அப்படியே உங்க கூட இல்லையோ வெளிநாட்டுல இருக்கவளோ அம்மா ஏக்க உங்க வீடு இங்கே இல்லையே உங்க வீட அங்க ஊருக்குள்ள எல்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ல இங்க மரியா வந்து இருக்கறியே வீடு மாறிட்டீங்களா ம் யாங்கதே யாமா கே அக்கா யாங்கதே பெரிய கதை எக்க இடையில வாரேன் தப்பா நினைக்காதங்க நான் அந்த கதையெல்லாம் சொல்லியங்க அவ கிட்ட கேட்டா அவே அழுதே ஏர் பாவத்துங்க நினைச்சு நினைச்சி அதனால நான் கொஞ்சம் கழிச்சி சொல்லியனே ஐயே அப்படி என்னமா ஆச்சு கொஞ்சம் பொறுங்க சொல்லியே ஏமா நீங்க உள்ள போங்கம்மா நான் வீட்டை பேசிட்டு வரேன் உள்ள போய் இருங்க ஒண்ணு நினைக்காதங்க ஆ சரிமா என்னமா ஆச்சு இப்போ மாதிரி சொல்லுங்க எக்கு, அதெல்லாம் பெரிய கதைக்கு இவியும் கூட இருந்தாவல்லா அப்ப என்ன ஆச்சு தெரியுமா